வணக்கம், நான் அருணா சிவசங்கர். வெல்கம் டு அனுகிரகா. ஆவக்காய் மாங்காய் செய்யறதுக்கு புளிக்காத மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அருவாலாலியோ இல்லை நல்ல ஷார்ப்பான கத்தியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற இந்த ஓட்டோடு நம்ம போட போகிறோம். இந்த ஊறுகாய்க்கு அதுதான் நல்லாயிருக்கும். விதைகளை நீக்கிடுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த ஓட்டோட போட்டிருக்கேன் பாருங்க. நல்ல ஒரு காட்டன் கிளாத்லேயோ நல்ல காட்டன் டவல்லையோ நல்லா ஒத்தி எடுத்துருங்க. துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தது அப்படின்னா ஊறுகாய் நல்லா இருக்காது, சீக்கிரத்துலேயே வீணாக போயிடும். உள்ளேயே நல்வனத்தெல்லாம் காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளி ஈரம் போகிறவர்களும் கொஞ்ச நாளி காயட்டும். நான் 250 கிராம் கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இது 8-10 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் எப்படி காய வச்சோமோ அதே மாதிரி காட்டன் கிளாத்தில் நல்லா காய வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் மிளகாய் அதை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். கல்லுப்பியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 50 கிராம் வெந்தயம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பொடி. ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாங்காய், கொண்டக்கடலை, இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையோ அந்த கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, 25 கிராம் மஞ்சப்பொடி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இந்த வெந்தயம் அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க, அரைக்கலாம் வேண்டாம், ஊற வைக்கவும் வேண்டாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடி, அப்புறம் பொடியாக்கின கல்லுப்பு, இதுக்கு தேவையான அளவு எண்ணெய். நான் இதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 லிட்டர் நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் அந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை யூஸ் படுத்துங்க ஊறுகாய்க்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஊறுகாயை ஸ்டோர் பண்ணும்போது கிளாஸில் இல்லாட்டினா பிளாஸ்டிக்கில் இல்லாட்டினா பீங்கான் பாட்டில்ஸில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். எந்த ஒரு மெட்டல் பாத்திரத்துலையும் எடுத்து வச்சிடாதீங்க. இந்த மாதிரிங்க ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அனுகிரகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.